காய்ஸ், திஸ் இஸ் செல்வ கணபதி ஃப்ரம் இன்ஸ்பவர் ரோபோட்டிக்ஸ்லேருந்து. ஸோ இப்போ லாக்டவுன்னால் எல்லாருமே வீட்லேயே இருக்கோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் நாட் ஒன்லி த டைம் ஃபார் செல்ஃப் ஐசோலேஷன் பட் ஆல்சோ ஃபார் செல்ஃப் லேர்னிங். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஃபியூ கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து தனி பார்ட். ஸோ நியூ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே கனெக்டட் டு அவர் சேனல். இந்த வீடியோவிலேருந்து நம்ம 3D மாடலிங் கான்செப்ட்ஸ் பற்றியுமே பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வாங்க செஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டைப் tinkercad.com. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஜ் உங்களுக்கு வந்து லோட் ஆகி இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதில் கிளிக் சைன்இன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் வித் கூகுள் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ திங்கர் கேடரோட ஒஃபிஷியல் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிங்கர் கேடரோட பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் லெஃப்ட் சைடில் 3D டிசைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஆஃப்டர் தட் கிளிக் கிரியேட் அ நியூ டிசைன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 3D மாடல் பண்ணுறதுக்கான நியூ பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன பேசிக்கான டூல்ஸ்லாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பற்றி அதை பற்றி பார்த்துடலாம். நம்மளுக்கு ஒரு ஒர்க் பிளைன் ஒன்று தெரியுது. ஸோ இந்த ஒர்க் பிளைனை வந்து நம்ம 360 degree வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட மவுஸை ரைட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதோட விஷுவல் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸை ரொட்டேட் பண்ணும்போது அதோட வியூ மாறிட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஜூம் அவுட்டு, ஜூம் இன்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது. தென் இங்கே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. காப்பி, தென் அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, டூப்ளிகேட், டெலிட், அண்டு, ரீடு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ஆப்ஜெக்டை காப்பி பண்ணுறதுக்கு, டூப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு ஆன ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாமே இது தான். தென் அதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஷோ ஆல், குரூப், அன்குரூப், அலைன், மிரர். ஸோ இந்த டூல் தான் நம்ம மேஜராக நம்ம மாடலிங்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல். ஸோ இதை பற்றி ஒவ்வொன்றா என்னன்றதை நம்ம வந்து ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் இங்கே இம்போர்ட், எக்ஸ்போர்ட், சென்டூன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் என்னென்னா, ஸோ 3D மாடலிங் சாஃப்ட்வேர் போத் ஆன்லைன்லேயுமே இருக்குது, ஆஃப்லைன்லேயுமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஏதோ ஒரு 3D ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் உங்களோட ஆஃப்லைன் சாஃப்ட்வேரில் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம இந்த இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் வழியாக நம்ம இந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் அது. எக்ஸ்போர்ட்ன்றது இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஆஃப்லைன் சாஃப்ட்வேருக்கு கொண்டு போகலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் சென்டூன்றது வந்து ஷேர் பண்ணுறது. ஓகேவா? ஃபைன். தென் அதுக்கப்புறம் ரைட் சைடில் உங்களுக்கு சில பேசிக் ஷேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸு, கியூபிக்கல் பாக்ஸ், சிலிண்டரு, ஸ்பியரு. ஸோ இது எல்லாமே 3D ப்ரிமிட்டிவ் ஷேப்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 3D ப்ரிமிட்டிவ் ஷேப்ஸ்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு புது ஆப்ஜெக்டை, 3D ஆப்ஜெக்டை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம டைரெக்டாக உருவாக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா, 3D ப்ரிமிட்டிவ் ஷேப்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுக்கான ஆப்ஜெக்டை நம்ம உருவாக்குவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலான்னா, நம்ம மேத்தமெட்டிக்ஸில் பூலியன் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ லைக் எப்படின்னா, ரெண்டு பேராமீட்டரை சப்ராக்ட் பண்ணும்போதோ ஆர் ஆட் பண்ணும்போதோ நம்மளுக்கு வேறு ஒரு பேராமீட்டர் உருவாகும் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கே பண்ண போகிறது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை வந்து நம்ம ஓவர்லேப் பண்ணி நம்மளுக்கு வேறு ஒரு புது ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். ஸோ அதுக்கு பேர் தான் பூலியன் ஆப்ரேஷன். ஃபைன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ரூலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு வந்து உங்களோட ஒர்க் பிளேனோட டவுன் லெஃப்ட் கார்னரில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஃபைன். இப்போது நம்ம ஒர்க் பிளைனுக்குள்ள ரூலர் செலக்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ரூலர் எதுக்காக நம்ம இங்கே கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம ஆப்ஜெக்டை வந்து இந்த ஒர்க் பிளைனுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா, அது எந்த பிளேஸில் எந்த குவார்டினேட்டில் வந்து நம்ம அதை பிளேஸ் பண்ணுறோன்றதை மென்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு டூல் அது. ஸோ இப்போது ஒரு 3D ஆப்ஜெக்டை எப்படி ஒர்க் பிளைனுக்குள்ளே பிளேஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஐ எம் செலக்டிங் பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு அதோட எட்ஜஸ் எல்லாமே எல்லோ கலரில் காமிக்குது இல்லையா? ஸோ இதுக்கு பேர் ஹிண்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு பொசிஷனில் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே அதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கரெக்டாக அந்த ஒர்க் லைனில் எந்த பொசிஷனில் இருக்குன்றத ரூலர் காமிக்குது. ஸோ அது எந்த பாயிண்ட்னா, இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு காமிக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். தென் அதுக்கப்புறம் ஒர்க் லைனோட ஆரிஜின் பாயிண்ட் இது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன எக்ஸ் அண்ட் ஒய் குவார்டினேட் இருக்குன்றதை ரூலர் காமிக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த கியூபோட லென்த் வித் ஹைட் என்னன்றதை ரீடிங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே 20 20 20 இருக்குது. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதை வேரி பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே 50 மாற்றிக்கிறேன். 50 50 50. ஸோ அதோட ஷேப் மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஷேப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு ஃபார்மில் இருக்கும். ஒன்று வந்து சாலிட் ஃபார்ம், இன்னொன்று வந்து ஹோல். ஓகேவா? தென் இப்போ நான் இன்னொரு ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போ நான் சிலிண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் செலக்டிங் சிலிண்டர். ஐ எம் ஜஸ்ட் ட்ராகிங் ட்ராப்பிங் ஹியர். ஓகேவா? இப்போ எல்லாமே 20 20 இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம 50 கொடுத்தோமா? ஸோ இதை வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 40 கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே 40 40. திஸ் இஸ் 40 அண்ட் திஸ் இஸ் 40. ஓகேவா? ஃபைன். இப்போது இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து நான் சாலிட் ஃபார்மில் வச்சுக்கிறேன். செகண்ட் ஆப்ஜெக்டை வந்து நான் ஹோல் ஃபார்மில் வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போது நான் பூலியன் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ இப்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை வந்து நான் ஓவர்லேப் பண்ண போகிறேன். ஓவர்லேப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் செலக்ட் தீஸ் டூ ஆப்ஜெக்ட். செலக்ட் ஆகிடுச்சா? இப்போது மேலே அலைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் எல். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் டாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போது நான் அதை ப்ராப்பராக அலைன் பண்ணுறேன். ஸோ அலைன் பண்ணிட்டேன். எல்லாமே சென்டர் டு சென்டரில் அலைன் ஆகிருக்கு. ஓகே, இப்போது நான் ஓவர்லேப் பண்ணிட்டேன். ஸோ ஓவர்லேப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு ஆப்ஜெக்டையுமே நான் வந்து குரூப் பண்ணுறேன். ஸோ குரூப்புக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஜி. ஓகேவா? இப்போ நான் செலக்ட் பண்ண, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் என்ன ஆயிருக்குன்றத. தெரியுதுங்களா என்ன ஆயிருக்குன்ட்டு? நான் கிளியராக சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ரெட் கலர். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து கியூப். செகண்ட் ஆப்ஜெக்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர். ஸோ சிலிண்டர் என்ற ஆப்ஜெக்டை வந்து நான் ஹோல்ன்ற ஃபார்மில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கியூப்ன்ற ஆப்ஜெக்டை வந்து நான் சாலிட் ஃபார்மில் வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, எந்த ஷேப்லாம் ஹோல் ஃபார்மில் இருந்ததோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே சப்ராக்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரெண்டு ஆப்ஜெக்டையுமே நான் வந்து சாலிட் ஃபார்மில் வைக்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது ஐ எம் சூஸிங் திஸ் ஆப்ஜெக்ட் ஆல்சோ ஆஸ் சாலிட். ஓகேவா? ஃபைன். இப்போது எகெயின் ஐ எம் ஓவர்லேப்பிங். ஐம் ஜஸ்ட் அலைனிங். தென் ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, தென்
இதில் இன்னொரு டூல் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த ஒர்க் பிளைன்குள்ளே அதோட சர்ஃபேஸில் கரெக்டாக மவுண்ட் ஆகிருக்கா. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம டாப்பில் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ நான் செகண்ட் ஆப்ஜெக்டை மட்டும் லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன டூல்னால், ஸோ மேலே உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை கிளிக் பண்ணிக்கிட்டு டாப்பில் நீங்கள் லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் 20 mm டாப் செகண்ட் ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி குரூப் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னு தெரியுதுங்களா? இப்போது ரெண்டு ஆப்ஜெக்டையுமே சாலிட் ஃபார்ம்லேயே வச்சுருந்ததுனால ஸோ இந்த ஆப்ஜெக்டே ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போது நம்ம ப்ரீவியஸாக பண்ணோம் இல்லையா? ஸோ ப்ரீவியஸாக பண்ணும்போது இந்த சிலிண்டர் ஆப்ஜெக்டை வந்து நான் ஹோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போது என்ன ஆச்சுன்னா, ஸோ எந்த இடம்லாம் ஹோல் ஆப்ஜெக்டாக இருந்ததோ அது அப்படியே சப்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மீன்வேல் உங்களுக்கு என்ன புரிய வந்திருக்குன்னா, சாலிட்னா அடிஷன் ஆகும், ஹோல்னா சப்ராக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஓவர்லாப்பிங்கில் இருக்கிற மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா, 3D மாடல் டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பேசிக் டூல்ஸ்லாம் இருக்குன்றத பார்த்தோம். தென் 3D ப்ரிமிட்டிவ் ஷேப்ஸை பற்றி பார்த்துருப்போம். தென் ஆப்ஜெக்ட் ஓவர்லாப்பிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றத பற்றி பார்த்தோம். ஃபைனலி பூலியன் ஆப்ரேஷன்னா என்னன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய விதமான டூல்ஸ் அண்ட் டிசைன் டெக்னிக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய். சைனிங் ஆஃப். தேங்க்யூ.